வணக்கம். சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழ்நாட்டினுடைய இந்து சமய அறநிலையத்துறையினுடைய செயல்பாடுகள் என்பது பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான ஆக்கிரமிப்பு நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 5000 கோடி மதிப்பிலான நிலங்கள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் கோயிலினுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. காணிக்கையாக வருகின்ற தங்கமானது உருக்கி அந்தந்த கோயில்களினுடைய கணக்கிலேயே வங்கிகளில் இருப்பு வைக்கப்படுகிறது. வெளிப்படையான செயல்பாடுகளோடு இந்து சமய அறநிலையத்துறை செயல்பட்டு வருகிறது. 1000க்கும் மேற்பட்ட கோவில்களுக்கு 1000க்கும் மேற்பட்ட குடமுழுக்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதேபோல் பொதுமக்கள் கோயில்களுக்கு வரும்போது அவர்களுக்கான வசதிகள் மிக சிறப்பாக செய்து கொடுக்கப்படுகின்றன. அனைத்து திருவிழாக்களும் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்படுகிறது. எந்த ஒரு சிறு சலசலப்போ அசம்பாவிதங்களோ இல்லாமல் அத்தனை கோயில்களினுடைய திருவிழாக்களும் மிகச் சிறப்பாக இந்து சமய அறநிலையத்துறையினால் நடத்தி கொடுக்கப்படுகின்றன. இத்தனை இருந்தும் தொடர்ந்து பாஜக திட்டமிட்டு இந்து சமய அறநிலையத்துறையின் மீது அவதூறுகளையும் பழிகளையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தையும் நாம் பார்க்கிறோம். இதனுடைய காரணம் என்ன? ஏன் பாஜக தமிழ்நாட்டினுடைய இந்து சமய அறநிலையத்துறையை தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருக்கிறது, தொடர்ந்து அவதூறுகளை திட்டமிட்டு பரப்பி கொண்டிருக்கிறது? இது பாஜகவிற்கு இதற்கு இருக்கின்ற நோக்கம் என்ன என்ற பல்வேறு கேள்விகள் நாம் முன்னெழுக்கின்றன. நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் திரு தமிழ்தாசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அதேபோல் இந்து சமய அறநிலையத்துறையில் அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கின்ற திரு ஜெயராமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இரண்டு பேருடைய கருத்துக்களையும் முதலில் நாம் பதிவு செய்யலாம். இரண்டு பேருக்கும் என்னுடைய வணக்கம். முதல்ல தமிழ்தாசன் சார், நான் உங்ககிட்ட கேட்டுறேன். அதாவது தொடர்ந்து, அதுவும் குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்து சமய அறநிலையத்துறை மீதான தாக்குதல் அப்படின்றது பாஜக தரப்பிலிருந்து தொடர்ந்து செய்யப்பட்டுட்டே இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது வெறுமனே பாஜகவினர் பேசுவது என்பதை தாண்டி பாஜகவினுடைய தலைவர்கள் பிரதமர் மோடி வரைக்கும் இந்து சமய அறநிலையத்துறை மீதான அந்த அவதூறுகளை வந்து பரப்புகிறாங்க இல்லையா? அதை பற்றி உங்களுடைய பார்வையை பதிப்பு. முதல்ல வந்து பிரதமர் மோடி அவர்கள் தெலுங்கானா மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்யும்போது இது போன்ற கருத்தை எடுத்து வைத்தார். திமுக அரசு கோயில்களை கைப்பற்றி விட்டது, அவர்களில் வந்து அந்த கோயில் சொத்துக்களை எல்லாம் கொள்ளையடிப்பதை அவர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது போல வைத்திருக்கிற சொத்துக்கள் அனைத்தையும் அரசு என்ற பெயராலே அவர்கள் எடுத்து கொண்டு விட்டார்கள் என்று ஒரு குற்றஞ்சாட்டி. அங்கே அந்த பிரச்சனை தேவையில்லை. அவர்கள் தெலுங்கானா மாநிலத்தில் அவர் பேசுகிறார். அது போல் நிர்மலா சீதாராமனும் அவர் பங்குக்கு அவர் இங்கே நம்ம எதுவும் செய்து சொல்லிவிடுவாரோ என்று அவர் பதவி வகிப்பதால் அதையும் அது கருத்தை சொல்லி அது அவருக்கு தகுந்தார் போல் அவர்கள் மத்தளம் கொட்டியிருக்கிறார். நாம் கேட்பது திமுக ஆட்சியிலே கோயில்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு என்ன திமுக ஆட்சியருடைய அவங்க வீட்டுக்கு அந்த சொத்துக்கள் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்களா, அதற்கான காரணம் என்ன என்பதெல்லாம் நான் பிறகு விளக்குகிறேன். ஆட்சிக்கு வந்ததான் தளபதி அவர்கள் முதல்வர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்னென்ன செய்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு கூட அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர் பாபு அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். தளபதி அவர்கள் கடந்த மாதமே ஒரு வெளியிட்ட அறிக்கையில் கூட கோயில்கள் கட்டுப்பாடு எப்படி அரசுக்கு வந்தது என்று ஒரு பக்கம், அது பிறகு சொல்கிறோம். ஆனால் இது எடுத்தவுடன் திமுக ஆட்சி வந்த பிறகு 1118 கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்திருக்கிறோம் என்று ஒரு பட்டியலை வெளியிட்டு என்னென்ன மாதிரி என்ன சொல்லியிருக்கார். இது மட்டுமல்ல, இந்த சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமானது 5473 கோடி மதிப்புள்ள 5820 ஏக்கர் நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அதுவும் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் கூட அதில் இருக்கிறான். இப்படி கொள்ளையடிப்பது, ஆக்கிரமிப்பு செய்வது, இன்னும் சொல்லணும் சீரழிவு செய்வது, தன்னுடைய சொத்தை ஆய்க்கிறது, பாஜகக்காரர்கள் இதையெல்லாம் செய்திருப்பதை அவர்களிடமிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மோடி அரசு இதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே என்னமோ நம்ம கோயில்களை திமுக காரம் வந்தவன்தான் இது போல தவறு நடந்ததாக சொன்னால் அது மக்கள் சொல்லட்டும், பக்தர்கள் சொல்லட்டும், இறை அன்பர்கள் சொல்லட்டும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய சீர்கேடுகளை களைவதற்கு திமுக ஆட்சி வந்த பிறகு என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்பதை அமைச்சர் சொல்லியிருக்காங்க, சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காங்க, வெளிப்படையா இருக்கு. ரைட் இன்ஃபர்மேஷன் போட்டு எல்லாம் கேட்டு அதை பற்றி தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்கலாம். நான் கேட்கிறேன், வந்த நிலையில குறைகளை பாதிக்கும், அதாவது குறைகளை வந்து என்னென்ன குறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
இந்த அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோயில்களை நீங்கள் பதிவு செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதன்படி அவங்க பதிவு செய்யும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க, செஞ்சாங்க. அப்படி செய்யும் போது ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா 4 கோடி பக்கம் அந்த குறைகளை பதிவு வந்த குறைகளை பதிவு செய்து ஆவணப்படுத்தி அறநிலையத்துறையில் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, இஓ என்று சொல்லக்கூடிய செயற்ப அலுவலர்கள் அவர்கள் மூலமாகவும் அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய உதவியாளர்கள், துணையாளர்கள், இணையாளர்கள் இவர்கள் மூலமாக அலுவலர்கள் கொண்டு பதிவு செய்து குறைகள் என்னென்னங்கிறது ஒரு பட்டியலிட்டு சொல்லியிருக்காங்க. 48 கோயில்களில் முதுநிலை, அது ஏற்கனவே பழைய கோயிலாக இருக்கக்கூடிய கோயில்களை கண்காணிப்பு கேமரா வைக்கப்பட்டு, சிசிடிவி கேமரா வைக்கப்பட்டு வழிபாடுகள் செய்வதற்கு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கு. இது வந்து பக்தர்கள் வர்றாங்க. உதாரணமாக இப்போ ஆட்சிக்கு வந்தவுடன் 12 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு திட்டத்தை அதிமுக அரசு சொல்லிச்சு, ஆனால் அந்த திட்டத்தை அப்படியே போட்டாங்க. ஆனால் திமுக ஆட்சி வந்த பிறகுதான் உயர்மட்ட செயற்குழு என்று ஒன்றை உருவாக்கி முதல்வர்கள் மாண்புமிகு முதல்வர்கள் தளபதி ஏற்படுத்திய காரணமாக 38 வருவாய் மாவட்டங்களுக்கு அறநிலையத்துறை காவலர், அதாவது அறநிலைய காவலரை நியமித்தது, துரிதமாக நடவடிக்கை எடுப்பது, கோவில்கள் சார்பில் 10 கலைக்கல்லூரிகள், 27 பள்ளிக்கூடங்கள், ஏறத்தாழ உயர்மட்ட செயற்குழு திட்டத்தை உருவாக்கி 38,000 மேற்பட்ட மாணவர்களை படிப்பதற்கு ஏற்பாடு செய்தது இந்த அரசு என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மோடியா இருந்தாலும் சரி, நிர்மலா சீதாராமனா இருந்தாலும் சரி. இன்னொன்று, இப்பொழுது நடைபெற்றது பழனியிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கு நடக்கக்கூடிய கோயில்களுக்கு சூரசம்காரம் இதெல்லாம் நடக்கும். திருச்செந்தூர் கோயில் தைப்பூசம் நடந்துச்சு பழனியில, அது போல இப்போ திருச்செந்தூர்ல பார்த்தா அதே போல வந்து சூரசம்காரம் நடந்துச்சு. கந்த சஷ்டி என்று பேராலே இந்த திருக்கோயில நடந்துச்சு. இன்னும் சொல்ல போனா அழகர் ஆத்திரையர்ங்கிற மதுரையில நடந்துச்சு. லட்சக்கணக்கான பேர் இதுல கலந்து கொண்டார்கள் பக்தர்கள். திருவண்ணாமலையில் இப்பொழுது நடைபெற்றது கூட ஏகாதசி என்று சொல்லக்கூடிய பரமபதம் செய்கிறது, அதுவும் லட்சக்கணக்கான பேர் கலந்துக்கிட்டாங்க. இப்படிலாம் நம்ம சொல்றதுக்கு என்னன்னா, இவர்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு, இவர்கள் அனைவருக்கும் குடிநீர் வசதி, கழிவுநீர் வெளியேற்றம், இன்னும் சொல்ல போன சாலை வசதி, விளக்கு வசதி, எந்த நேரமும் செயல்படுவதற்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு காவல்துறை, இத்தனையும் அறநிலையத்துறை செய்தது மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் உத்தரவிட்டதால் அடிக்கடி சென்று சேகர்பாபு அதை கண்டு அதற்கான நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டது இந்த அரசு என்பதை மறந்து விடுவார்களா? ஒரு திருட்டு உண்டா, ஒரு கொள்ளை உண்டா, இத்தனை செயின் திருட்டுன்னு சொன்னார்களா? பெண்கள் கையை பிடித்து இழுத்தார்கள் அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோயில்களுக்கு வரும்போது. இது போன்ற இறையன்பர்களுக்கு மிகப்பெரிய கேடு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொன்னார்களா? சூரிய சம்காரம் நடந்தது, 800,000 பக்தர்கள் கூடினார்கள் திருச்செந்தூர்ல. அது மட்டுமல்ல, திருக்கல்யாணம் நடந்தது கோயில்களில், அதுல பார்த்தா 20,000 பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். இதுல ஏதாச்சும் புகார் வந்திருக்கா? ஆக இது வேண்டும் என்று திட்டமிட்டு செய்யுது. பக்தர்கள் வந்து தங்குவதற்கு, இறையன்பர்கள் தங்குவதற்கு பார்த்திருந்தால் அவர்களுக்கு என்று சென்று புதிதாக தற்காலிகமாக கூடாரம் அடித்து அவர்கள் தங்குவதற்கு, அவர்கள் இளைப்பாறுவதற்கு, இப்படிலாம் செல்வதற்கு, சஷ்டி காலத்திலையும் செல்வதற்கு இவ்வளவு ஏற்பாடு செய்தது திமுக அரசு. ஆகவேதான் நாங்கள் வந்து நாத்திகர்களாக, பகுத்தறிவாதிகளாக, இன்னும் சொல்ல போனால் பெரியாருடைய தொண்டர்களாக இருக்கலாம், அவருடைய வாரிசு திராவிட மாடல் அரசா இருக்கலாம், அண்ணாவினுடைய அரசு கலைஞருடைய வழிவந்த அரசா இருக்கலாம், ஆனால் அதே நேரத்தில் இறையன்பர்கள் என்று சொல்லக்கூடிய ஆன்மீகப்பட்டு உடையவர்கள் ஆலயங்கள் இருக்கிறது, செயல்படுவதை ஒழுங்காக செயல்பட வேண்டும். அது வந்து சூறையாடக்கூடாது, கபலீகரம் செய்யக்கூடாது, பக்தர்களுக்கு உரிய முறையிலே செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த அரசு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. வரை திட்ட பணியை 1462 கோடி செலவழித்து நம்ம தலைவர் உத்தரவிட்டு இவ்வளவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கண்டிப்பா கண்டிப்பா சார், நிறைய வந்து பட்டியலிட்டீங்க என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க, ஆனாலும் ஏன் இதை பேசுகிறார்கள் அப்படிங்கறத நம்ம அதை பேசலாம். ஜெயராமன் சார், இப்போ இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நிர்மலா சீதாராமன் சும்மா யாரோ ஒரு ஆள் கிடையாது, ஒரு சாதாரண ஆளும் கிடையாது, இந்திய ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை நிதித்துறை அமைச்சராக வந்து நிர்மலா சீதாராமன் இருக்கிறார். அவர் வந்து பேசுறாரு, தமிழ்நாட்டினுடைய கோயில்களில் இருக்கிற ஒவ்வொரு கோயில்களிலிருந்தும் வந்து திருடப்படுகிறது அப்படின்றாரு, சொத்துக்கள் வந்து திருடப்படுகின்றன, அது யார் கைக்கு போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? எந்த ஆதாரமும் இல்லாமல் பிரதமர் உட்பட எல்லோருமே பேசுகிறார்கள் தமிழ்நாட்டினுடைய இந்து சமய அறநிலையத்துறையை குறிவைத்து. அந்த பாஜகவோட பொறுப்பாளர்களாக இருக்கட்டும், தலைவர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர்கள் பேசுவதற்கும் அவர்கள் நடவடிக்கைக்கும் தொடர்புள்ளாக தான் இருக்குது. அவங்க என்ன பேசுகிறாங்களோ நேர் எதிர்ப்பாக தான் நடக்கும் நடந்துட்டு இருக்கும். கோயிலோட சொத்துக்கள்
அழிவுக்கு உள்ளாகுது, என்ன களவு போகுது, இல்ல பராமரிப்பு சரியில்லை, இப்படிங்கிற மூன்று நான்கு காரணங்களை மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியா முழுவதிலும் கோயில்கள் உள்ளது, இந்தியா முழுவதிலும் சிலை களவுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, இந்தியா முழுவதும் கோயில் சித்திரம் விற்கப்படுகின்றன, இது சட்டப்பூர்வமாகவோ சட்டத்துக்கு விரோதமாக விற்கப்படுகின்றன. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கோயில்கள் அதிகம், கோயிலுடைய சொத்துக்களும் அதிகம், கோயிலுடைய மதிப்பும் அதிகம். ஆகவே இங்கு அவர்கள் பாஜகவினர் இந்த கோயிலை குறிவைத்து காய் நடத்துகின்றனர். கோயிலின் மீது அலாதியான மதிப்பு உடையவர்கள் மக்கள். அந்த மக்கள் கோயிலின் நம்பிக்கையை மதித்து திராவிட ஆட்சிகள் தாங்கள் நம்பிக்கையற்ற போதிலும் கூட மக்களின் நம்பிக்கையை சிதைக்காத வகையில் தொடர்ந்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்றனர். இப்பொழுது சமீப காலமாக ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்குள் படித்த செய்திகளை பார்க்குமானால் கோவிலின் சொத்துக்களில் முக்கியமானது சிலைகள். அந்த சிலை களவில் ஒரே ஒரு திராவிடர் கழகத்து நபர் கூட இதுவரை ஈடுபட்டது, ஒரே ஒரு முஸ்லீமோ கிறிஸ்டினோ அல்லது பட்டியலத்தை சார்ந்தவரை ஈடுபட்டது. சிலை களவில் இதுவரையில் அகப்பட்டவர்கள் அத்தனை பேருமே இந்து மகா மக்கள் தான். சமீபத்தில் வேதாரண்ய மேற்கு ஒன்றியத்தில் 11 சிலைகளை திருடி விலை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அதற்கான பொறுப்பில் உள்ள ஐடி அன்பு என்பவர் அதை கைது கொண்டார். போய் ஒரு சிலை 1 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசுறாங்க. அந்த பேரம் பேசப்பட்ட 1 கோடி ரூபாய் சிலையையும் கைப்பற்றி கொண்டு மீதமுள்ள 10 உற்சவ சிலையும் கைப்பற்றி கொண்டு கும்பகோணம் சிறையில் அடைச்சிருக்காங்க. அதை செய்தது யாருன்னா மேற்கு ஒன்றிய பாஜகவின் பொறுப்பாளர் செல்வம். அது பத்திரிகை வந்த செய்தி. அதிலும் அதோட கூட இருந்தவர் பைரவநாத குழுக்கள், ரெண்டு பேரு பேரும் பத்திரிகை வந்தது. அடுத்தபடியே கோவிலின் அசையாத சொத்தாக கருதப்படுகின்ற கட்டிடங்களும் நிலங்களும் திருவண்ணாமலையில் அந்த கோபுர அம்மணியம்மன் கோபுரத்துக்கு அருகில் விலை மதிப்புள்ள இடம் இருக்கு. அந்த கட்டிடத்தை இடித்து விட்டு புதிதாக கட்டி தனது சொந்த உபயோகத்திற்கும் வாடகைக்கும் விட்டவர் என்பவர் அங்கு உள்ள பாஜகவின் அட்வொகேட்டாக இருக்கிற சங்கன். இது அதுபடி. அடுத்தபடியாக சென்னையிலே கோவிலுக்கு சொந்தமான இடங்களில் வசதி வசூல் செய்து கோவிலுக்கு தராமல் தானாகவே எடுத்துக்கொண்டது ஒரு பாஜக நண்பர், அவரும் கைது செய்யப்பட்டிருக்கார். அது கோயில் உண்டியலில் கள்ளச்சாவி போட்டு திறந்ததில் திருச்செங்கோடில் கைது செய்யப்பட்ட தகப்பனும் மகனும் இருவருமே அந்த அர்ச்சக குடும்பத்தை சேர்ந்தவர். அப்போ ஒரு அர்ச்சகரில் ஒரு பிரிவு, எல்லா பிரிவு சொல்ல முடியாது, ஒரு பிரிவும் பாஜகவில் உள்ளவர்களும் தான் இதனை கூட்டாகவோ அல்லது தனித்தாகவோ இந்த கோயில் சொத்துக்களுக்கு அழிவுக்கு காரணமாக இருக்கின்றனர். தாங்கள் செய்கின்ற காரியம் பொதுமக்கள் மத்தியில் சென்று அடையாமல் தடுப்பதற்காக அந்த கட்சியின் உயர்மட்ட தலைவர்களே அடுத்த கட்சியின் மீது ஒரே ஒன்று தங்களுடைய மத நம்பிக்கை அற்றவர்கள் அதனால் செய்கிறார்கள் என்ற காரணத்தை காண்பித்து இதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது துளி கூட உண்மையான விஷயம் கிடையாது. திராவிடர் இயக்கத்தின் அடிப்படையில் வந்த கட்சிகள் வந்த போதுதான் கோயில் சொத்துக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. 1967 திராவிடர் கழகத்தின் ஆட்சி வருவதற்கு முன்னால் நகைகள் கோயிலின் நகைகளை பட்டியலிட்டு கணக்கிட்டு மதிப்பிட்டு தருவதற்கான ஒரு குழு இல்லை. அப்பொழுதெல்லாம் அவர்கள் கான்ட்ராக்ட் முறையில் ஒவ்வொரு கோயிலிலும் அந்த நகைகளை கணக்கெடுத்து வைத்திருப்பார்கள். திராவிட கழக ஆட்சி வந்த பிறகுதான் முதன் முதலில் கரியமூர்த்தி என்பவரும் வைத்தியநாதன் என்ற இரண்டு நபர்களை நிரந்தரமாக பணியாளராக ஏற்கனவே குரூப் 2 என்ற அளவில் நியமித்து ஒவ்வொரு கோவிலாக நகைகளை பட்டியலிட்டு நகையின் அளவை சுட்டிக்காட்டி அதன் தரத்தை காமித்து கட்டளம் எண்ணிக்கையை காமித்து நகைகள் மதிப்பீட்டு அறிக்கை என்று உருவாக்கப்படுகிறது. அந்த அறிக்கையை திருத்தி விடுவார்கள் என்பதற்காக 4 நகர்களை எடுத்து ஒரு நகரை ஆணையர் அலுவலகத்துக்கும் ஒரு நகரை இணை ஆணையர் அலுவலகத்துக்கும் ஒரு நகரை கோவிலுக்கும் அனுப்பிவிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நகரை அரசுக்கும் அனுப்பி வைத்தார்கள். அதில் 7 திருத்தம் ஏற்பட்டாலோ மாற்றம் ஏற்பட்டாலோ 5 ஆண்டுக்கு ஒரு முறை சரிபார்க்கப்பட்டு அந்த நகைகள் கணக்கிடப்பட்டது, அவ்வப்போது அதனுடைய புனர்மதிப்பிடப்பட்டது, நகைகள் காணாமல் போவதற்கு ஒவ்வொரு நகைக்கும் ஒரு எண் அளிக்கப்பட்டது. அந்த எண்ணின்படி ஒரு கோயிலை எடுத்துக்கொண்டால் அந்த கோயிலில் உள்ள நகையின் எண் 12-16 காளியம்மன் கோயில்னா அந்த 12-16 நகை எண்ணங்கிறது 4 இடத்துல தெரியும். அதனாலதான் எடையும் தெரியும், அந்த தரமும் தெரியும். இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தது இவர்கள் சொல்லுகின்ற நாத்திக அரசு என்று அழைக்கப்படுகிற இந்த அரசு தான் தொடங்கி வைத்தது. இன்று 2 நபர்கள் தொடங்கிய அந்த நகை மதிப்பீட்டாளர் என்பது இன்று 15 மேற்பட்ட நபர்களை உள்ளடக்கியாக இருக்கிறது. மிக தேர்ச்சிப்பட்டவர்கள் இடம்பெற்றுள்ளனர். அப்படி நிலங்களை வந்து களவாட முடியாது, நிலம் மண்ணாகத்தான் இருக்கும். எவரிடம் இருந்தாலும் என்றாவது நிலத்தை நாம் கைப்பற்றி எடுத்துக் கொள்ள முடியும், பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும். ஆனால் களவு போன நகைகளையோ களவு போன சிலைகளையோ திரும்ப கொண்டு வருவது என்பது நடக்காத காரியம். இதனை ஒழுங்குபடுத்தியது இந்த திராவிட அரசுகள் தான். அதற்கு அடுத்ததாக சிலைகள் பாதுகாப்பு.
உண்டியல்ல கை வச்சது, கோயில் சிலைகள் திருடியது, இப்படிலாம் கைது செய்யப்பட்டிருக்கிறத ஒரு பெரிய பட்டியலே கொடுத்தீங்க தமிழ்நாட்டுல. அதனால தானோ இன்னவோ அவர்கள் தொடர்ந்து எதிர்விதமாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கறதையும் பதிவு செஞ்சிருக்கீங்க. தமிழ்தாசன் சார், இப்போ தொடர்ந்து இவங்க பேசுறாங்க அப்படின்னு சொன்னா ஆதாரங்கள் இல்லாமல் பேசுகிறார்கள் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு அரசினுடைய ஒரு துறை மீது ஒரு பிரதமர் சொல்கிறார், ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார் அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு ஆதாரத்தோடு அவர் பேசணும் இல்லையா? மற்றவர்கள் பேசுறது மாதிரி போகிற போக்கில் ஒரு மேடையில பேசிட்டு போயிட முடியாது இல்லை. ஏன்னா இப்போ அயோத்தியில் கோயில் கட்டுவதற்காக வாங்கிய நிலத்தில் மோசடி நடந்திருக்கிறது, அதில் வந்து ஊழல் நடந்திருக்கிறதுன்றது ஆதாரங்களோடு எல்லோருமே வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி இதை வந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் எப்படி வந்து ஒரு பிரதம மந்திரியால் பேச முடிகிறது ஒரு மாநிலத்தினுடைய ஒரு துறை மீது? அதாவது பிரதமர் வந்து மதத்தை காட்டி பிளவுபடுத்தி வாக்குகள் வாங்குவதற்கும் இந்திய மக்களினுடைய ஒற்றுமையை சீர்குலைப்பதற்கும் பேசி வருகிறார். அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவர் அப்படி பேசக்கூடாது. தேர்தல் பிரச்சாரத்திலே அது போல் பேசுகிறார். சனாதனத்தை பற்றி அமைச்சரவை கூட்டத்தில் போய் பேசுகிறார். நீங்கள்லாம் சனாதனத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திமுக அவை சேர்ந்த இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்கள் பேசுகிறார்கள். ஆகவே அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று பேசுகிறார். ராஜஸ்தான் தேர்தலில் அதை போல் இப்போ மாநிலத்தில் சனாதனம் வேண்டுமா வேண்டாமா, சனாதனத்துக்கு இவர்கள் எதிரிகள் என்றெல்லாம் சொல்லி அங்கே போய் பேசுகிறார். அங்கே இருக்கக்கூடிய மேல்சாதி இந்துக்கள்களிடம். ஆனால் இந்துக்கள் என்பது நம்ம வெறுப்புவரல்ல. இந்துக்கள் அவர்களுடைய தெய்வங்கள், அவர்களுடைய கோயில்கள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், ஆன்மீக கோட்பாடுகள் நாம் வெறுக்கவில்லை. ஆனால் அந்த பேரை சொல்லி கொள்ளையடிப்பது தான் இருக்கிறோம். இந்து வெறியர்கள் என்று சொல்கிறோம்ல, அதனால் மதவெறியை நமக்கு தூண்டிவிடக்கூடாது. கேரளாவில் பார்த்தால் மதவெறியோ மதத்தின் சார்பில் வாக்கு கேட்டார் என்று ஒரு இஸ்லாமிய ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்று விட்டார். ஆனால் வெற்றி பெற்ற பிறகு அவர் வந்து வாக்கு கேட்டார் என்பதற்காக அதை காட்டி உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வரை இப்போ சென்று அவர் பதவி பறிப்புக்கு இலக்காகியிருக்கிறார். அதை போல மோடி அவர்கள் பதவி பறிவுக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். ஏற்கனவே எம்பி தேர்தலில் அவர் அப்படி கேட்டார். அங்கிருந்து நாக்பூரில் பேசி இவர் ராகுல் காந்தி போய் தென்பகுதிக்கு போய்விட்டார், கேரளாவுக்கு வயநாட்டில் நிற்கிறார் என்றெல்லாம் சொல்லி அன்றைக்கு ஓட்டு கேட்டதை கிறிஸ்தவர்களை பிளவுபடுத்தினார், அதே போல இந்துக்களை பிளவுபடுத்தினார். இப்பொழுது அப்படித்தான் சொன்னார். அவருடைய ஆட்சியில் குஜராத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் 700 கோயில்களுக்கு மேலே இடிக்கப்பட்டிருக்கிறது. அவர் முதலமைச்சராக இருந்தார், அவர் கோயில்கள் 700 மேலே கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் அவருடைய ஆட்சியில் தான், அதாவது பாஜக ரதம் ரத்த யாத்திரை நடத்தினார்கள். ரத யாத்திரை என்ற பெயரால் அத்வானி போன்றவர்கள், கல்யாண் சிங் போன்றவர்கள், முரளி மனோகர் ஜோஷி போன்றவர்கள், உமாபாரதி போன்றவர்களாம் என்ன செய்தார்கள், எப்படி பிளவுபடுத்தினார்கள் என்று வரலாறு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் 18.5 கோடி ரூபா 2021 ஜூன் மாதம் அறக்கட்டளைக்கு, ராமர் அறக்கட்டளை, அதாவது அயோத்தி அறக்கட்டளைக்கு சொந்தமான அந்த இடத்தை வாங்கியிருக்கிறார்கள். வாங்கினது வந்து 18.5 கோடி 18.5 கோடி. ஆனால் அது உண்மையான விலை என்ன என்றால் சட்ட, அதாவது நான் வாங்குற மாதிரி வாங்கிக்கிறேன் என்று ஒருத்தர் வாங்க சொல்லி 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின அந்த இடத்தை இவர்கள் 18.5 கோடிக்கு கொடுத்து வாங்கினார்களே, 2 கோடி ரூபாய் நினைக்கிறேன் அது வாங்கியிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய ஊழல் என்பதை நீங்கள் பார்த்துக்கணும். அது மட்டுமல்ல, ராமர் கோயிலுக்கு போய் கல்லெடுத்து வைக்கிறார் அப்படின்னா ஒரு பிரதமர் செய்யலாமா? மசூதிக்கு போவாரா, கல்லெடுத்து கொடுப்பாரா, பாபர் மசூதிக்கு இடித்த இடத்துக்கு? சரி, சீக்கியர் கோயிலுக்கு போவாரா? சைன மதம் புத்த மதம் கோயில்கள் இருக்கின்றன அல்லவா, அங்கே போய் இது போய் கல்லெடுத்து கொடுத்து நான் செய்யலாம் செய்கிறேன் என்று சொல்லாமா? அதாவது அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி உறுதிமொழி எடுத்திருக்கிறார். இது மட்டுமல்ல, பல ஏக்கர் நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன என்பதை நான் சொல்லியிருக்கிறேன். பூசை செய்யும் உரிமை, அதே போல பிராமணர்கள் எப்படியெல்லாம் இதை வந்து கொள்ளையடிக்கிறது, பார்ப்பனர்கள் கொள்ளையடிக்கிறது என்பதெல்லாம் சட்டம் கொண்டு வந்த நிவர்த்தி செஞ்சிருக்கோம். அதற்கு சூத்திரர்களும் அவர்கள் கையில் வைத்துக் கொண்டார்கள். இந்த அறக்கட்டளைகள் என்ற பெயரால், மடம் என்ற பெயரால் அவர்கள் வைத்திருந்ததை தான் அந்த காலத்தில் பழகர அரசர் சட்டம் 1922 கொண்டு வந்தார். அந்த சட்டத்தின் நீதி கட்சி ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு அதன் அடிப்படையில் பார்த்தீர்கள் 1817 ஒரு சட்டம், அதில் நில அதை கொலை சட்டம், நிலக்கொலை சட்டம், 1848 போர்ட் ஆஃப் ரெவன்யூ அந்த சட்டம், 1858 ஆங்கில காலத்தில் கிழக்கிந்திய கம்பெனி வந்த பிறகு அங்கிருந்து அந்த கிழக்கிந்திய கம்பெனியிலிருந்து கைப்பற்றி அவர்கள் டேக் ஓவர் என்று சொல்வார்களே, அதை எடுத்துக்கொண்ட விக்டோரியா மகாராணி போட்ட சட்டம், 1919 பார்த்தால் சேம்ஸ் போர்டு சட்டம், 1920 நீதி கட்சி வந்து 22 டிசம்பர் 18 சட்டம், 1927 சட்டம், 47 சட்டம், 49 சட்டம், ஓமந்தூரார் போட்ட சட்டம், 1950 அறநிலையத்துறை சட்டம், கலைஞர் வந்த பிறகு அச்சர்கள் அனைவரும் ஆகலாம் என்று சட்டம் அண்ணா காலத்தில் காப்பாற்றப்பட்டது, ஏன் ஜெயலலிதா காலத்தில் கூட இருந்தது. இதை எப்படி
திமுக ஆட்சி கொண்டு வந்தது என்று சொல்லலாம். திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே இருப்பதை அவர்கள் பாதுகாக்கிறார்கள். ஜக்கி வாசுதேவன் ஆக்கிரமித்திருக்காரு, அந்த சொத்தை மீட்டது மீட்டீர்களா? வழக்கு போடப்பட்டிருக்கிறது. நீ அந்த கோயில் போய் திறக்கலாமா? மோடி போய் திறந்தாரு. இன்னும் சொல்ல போனால் சிறிய சிறி ரவிசங்கர் பாபா என்று சொல்லக்கூடியவர் யமுனை நதியில ஆட்டம் போடுகிறார் என்று சொல்லி யமுனை நதியை அசுத்தம் செய்து இங்கிருந்தவர்கள் எல்லாம் கூட்டி சென்று அங்கு மிகப்பெரிய கேடு செய்தார், மாசுபடுத்தினார் என்று சொல்லி வழக்கு பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு போடப்பட்டு 100 கோடி ரூபாய் ஏறத்தாழ அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், இதெல்லாம் அவர்கள் செய்தது இல்லையா? மோடியின் ஆட்சியிலே 700 கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் வந்து பாஜகக்காரர்களும் இந்து முன்னணிக்காரர்களும் பஜரங்கத்தல் விஸ்வ இந்து பரிசத் போன்றவர்கள் அந்த இயக்கத்தில் இருப்பவர்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள், கபலீகரம் செய்திருக்கிறார்கள் என்று ஆதாரம் இருக்கிறது. நீதிமன்றமே கண்டித்திருக்கிறது. ஆன்மீக பட்டு உடையவர்கள், இறை அன்பர்கள், கோயிலுக்கு செல்லுகிற பக்தர்கள் உண்மையாக செல்ல வேண்டும், அவர்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அறநிலையத்துறை இருக்கிறது. அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரனுக்கு சொந்தமல்ல, அரசுக்கு சொந்தமானது என்பதை, கோயில்கள் கொள்ளையரின் கூடாரம் ஆகக்கூடாது என்பதற்காக தான் என்று சொல்லி மிக தெளிவாக கலைஞர்கள் பராசக்தியில் வசனம் எழுதியிருக்கிறார் என்பதை நான் சுட்டிக்காட்டுகிறேன். கண்டிப்பாக சார் பேசுவோம். அருணன் சார் வணக்கம். சிபிஎம் கட்சியின் சார்பில் திரு அருணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரையும் நாம் வரவேற்கலாம். அருணன் சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சகோதரி. வணக்கம் சார். இப்போ அதாவது இந்து சமய அறநிலையத்துறையை குறித்து அன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் பேசினார்கள், தெலங்கானாவில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் அவர் பேசினார். அதே மாதிரியான ஒரு டோன், அதே மாதிரியான ஒரு அவதூறு இப்பொழுது வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசுகிறார். இதை நம்ம எப்படி சார் பார்க்கறது? தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய இந்து சமய அறநிலையத்துறை குறிவைக்கப்படுகிறது பாஜகவினால். பிரதமருக்கும் நிதியமைச்சருக்கும் பேசுறதுக்கு விஷயம் இல்லைன்னு அர்த்தம். 9.5 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்காங்க. பிரதமர் என்ன பேசுறது? ஆட்சியுடைய மகிமை தெரியுமா? நான் என்னென்ன சாதனைகள் செய்திருக்கேன் தெரியுமா? ஆகவே தெலுங்கானா மக்களே, என்னுடைய கட்சி ஆகிய பாஜகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு பேசாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களை எல்லாம் அந்த மாநில அரசிடம் இருந்து விடுவிக்கணும் போய் அங்க போய் பேசினாருன்னா இந்த இந்த மாதிரி இது என்ன சொல்றது? அதாவது நாட்டு பிரதமரா போயிட்டாரு, அதுவே நம்ம ரொம்ப கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டியிருக்கு. அவருடைய தகுதிக்கு மிக மிக குறைவாக நடந்து கொள்கிறார், பேசுகிறார். அவருடைய நிதியமைச்சர் இவங்க எப்படி பேசுவாங்க? இவங்க தமிழ்நாட்டுக்காரங்க, ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு அம்மையார், ஒன்றியத்துக்கே நிதியமைச்சர். அந்த பொதுவா நமக்கு எல்லாம் ஒரு இயல்பா ஒரு பிரியம் ஒரு இதுதான். ஆனா வந்து அவங்க என்ன பேசணும்? மதுரைக்கு வந்திருக்காங்க இல்ல சென்னைக்கு வந்திருக்காங்கன்னா, நான் நிதியமைச்சர், தமிழ்நாட்டை சார்ந்த பெண்மணி, நம்ம தமிழ்நாட்டுக்கு நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா? நிதி அமைச்சர் கையில இருக்குல்ல, தமிழ்நாட்டுக்கு இப்படி கூடுதலாக நிதி கொடுத்திருக்கேன், பாக்கி சாக்கி ஒண்ணும் இல்ல, எல்லாம் டான் டான் கிளியர் பண்ணிட்டு இருக்கேன், இதோ பாருங்க பட்டியல். இப்படி வந்து பேட்டி கொடுத்தா ஆகா நம்ம பெருமையா நினைச்சது சரிதாய்யா? 1000 கருத்து வேறுபாடுகள் சித்தாந்த ரீதியா இருக்கலாம், தமிழ்நாட்டு பெண்மணி, ஒன்றிய நிதி அமைச்சர், தமிழ்நாட்டுக்கு பாரு நிதி, இப்படியாவது நம்ம வந்து பெருமையா நினைக்கலாம். அத பத்தியே பேச மாட்டேங்கிறாங்க. வந்து என்ன பேசுறாங்க? ரொம்ப 10ஆம் பொதுவாக ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அது குற்றச்சாட்டு அல்ல, ஏன்னா எந்த ஆதாரமும் தராமல் 10ஆம் பொதுவாக பேசுவது என்றால் அவதூறு. தினசரி கோவில்ல இருந்து சொத்து களவாண்டப்படுது, அது யாருக்கு போகுதுன்னு தெரியல, எங்க போகுதுன்னு தெரியல. நம்ம ஊர் விக்கிறவங்கலாம் நான் வெளிநாட்டு மியூசியத்துல பாக்குறேன், எனக்கு உண்மையில இப்ப ஆச்சரியம். ஒரு நிதி அமைச்சர் இப்படி பேசுவாக்கலாம், ஒரு பேச்சாளர் பேசுவார் அவர் வாட்டுக்கு மைக் போட்டு, நிதி அமைச்சர் இப்படி பேசலாமா? இது எவ்வளவு பெரிய விஷயம் கேட்டேன். சரி, கோவில் சொத்து கொள்ளையடிக்கப்படுதுன்னா ஒரு நிதி அமைச்சர் சொன்னா அவருக்கு கையில ஆதாரம் இருக்கணும் இல்ல? இந்த பார், இந்த கோயில்ல இன்னைக்கு சொத்து போயிருக்கு, இதோ பார் அந்த கோயில்ல அன்னைக்கு சொத்து போயிருக்கு, இந்த விக்கிரகம் இங்க போய் அந்த மியூசியத்துல இருக்கு, அதை நான் மீட்டுட்டு அல்லது மீட்க நடவடிக்கை எடுத்திருக்கேன், இப்படியாவது பேசணும். அப்ப அரசு பதில் சொல்லணும், நாங்க என்ன பண்ண ஏது? மாநில அரசு 10ஆம் பொதுவா தினசரி சொத்து போகுது, நம்ம ஊர் விக்கிரம் எல்லாம் வெளிநாட்டுல இருக்குன்னா, முத பாயிண்ட் வெளிநாட்டுல விக்கிரம் இருக்குன்னா அதை கொண்டு வர வேண்டியது மாநில அரசுக்கு பொறுப்பு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல, அவங்களோட சேர்ந்து ஒன்றிய அரசு, ஏன்னா அவங்கதான் வெளிநாட்டோட டீல் பண்ண முடியும். மேலும் வந்து நீங்க வந்து இந்த நாட்டு எல்லையை தாண்டுதுனாலே அது ஒன்றிய அரசு ஆகிடுது இல்ல, எப்படி போச்சு?
சட்டத்தை எல்லாம் தாண்டி கப்பல்ல போனாலும் சரி விமானத்துல பறந்தாலும் சரி, அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க கேள்வி வரும்ல. ஆனா அவங்க ஓட்டுக்கு பேசுறாங்க, தினசரி சொத்து போகுது, அதுக்கும் கணக்கு சொல்லல. ஆகவே அமைச்சர் வந்து தெளிவா சொல்றாரு, இது என்னங்க வாய்ப்புடித்ததோ மாங்காய் புடித்ததோ பேசுறீங்க, நீங்க ஆதாரம் கொடுங்க, அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் அது என்ன ஏதுன்னு பார்த்து உரிய நடவடிக்கை எடுக்கிறேன், எனக்கு அதுல எந்த தயக்கமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு என்ன சொல்ல முடியும் ஒன்றிய அமைச்சர், எனக்கு புரியல. பிரதமர் பேசுகிறார், நிதியமைச்சர் பேசுகிறார், ஆதாரம் இல்லாமல் பேசுகிறார்கள் அப்படிங்கிறது கூடுதலான ஒரு செய்தி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்னொரு கேள்வி அதோட சேர்த்து என்ன வருது அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய இந்து சமய அறநிலையத்துறை மீது ஏன் பாஜகவுக்கு இத்தனை ஒரு அதாவது என்ன சொல்றதுன்னு தெரியல, அவதூறா அல்லது வந்து அவர்களுக்கான ஒரு வெறுப்பா, வன்மம், வன்மம், ஏன் இவ்வளவு வன்மம் அப்படி கேளுங்க. தமிழ்நாட்டுடைய அறநிலையத்துறை மீது பாஜகவுக்கும் பாஜகவின் பிரதமருக்கும் பாஜகவின் நிதியமைச்சருக்கு ஏன் இவ்வளவு வன்மம், எனக்கு அதுதான் மிக முக்கியமான கேள்வியாப்படுது. எனக்கு தெரிகிற பதில் என்ன தெரியுமா, பாஜகவுக்கு மதவெறி அரசியல் தவிர வேற ஒண்ணும் தெரியாது, தமிழ்நாட்டுல வேற ஒன்ற முடியல, இது மத நல்லிணக்க பூமி, இது சமூக நீதி மண், சமூக நீதி சீர்குலைக்கிறதுக்கு தானே மத அடிப்படையில் மக்களை பழக்கிற வேலையை பாஜக பண்ணுது. அப்ப அது இடையூறா இருக்கு. இன்னொரு பக்கம் பாக்குறாங்க, ஐயா சாமி சாமி மதம் மதம் அப்படின்னு பேசி உள்ள புகழலாம்னு பார்த்தா, இந்த கோவில்களுக்குள்ள இந்த ஆர்எஸ்எஸ் காரங்க போக பாக்குறாங்க, போக முடியல. சில கோயிலுக்குள்ள போயிருக்காங்க, தனியார் கோயில்கள் சிலவற்றுக்குள்ள போயிட்டாங்க. ஆனால் இந்த பெரிய கோயில்கள் இருக்கு, இன்றைக்கு அறநிலைத்துறையின் கையில் எவ்வளவு 38,000 40,000 இருக்குல்ல, அந்த கோயில்களுக்குள்ள போக முடியல. அதுலயும் பாருங்க நம்ம அமைச்சர், எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, இப்படி ஒரு புள்ளி உரம் கொடுக்கிறாரு, 1000 ஆண்டுகள் பழமையான கோவில்கள் என்று 540 அடையாளம் கண்டிருக்காரு நம்முடைய அமைச்சர். எப்படி சாதாரண விஷயம் இல்லைங்க, நம்ம பெருமை கொள்ளணுங்க. அப்ப அப்ப அதனுடைய தன்மை என்ன, 1000 ஆண்டுகளாக ஒரு கோவில் இருக்குன்னா அதனுடைய கட்டுமானத்தை பாருங்க, அதனுடைய சிற்ப அழக பாரு, இதெல்லாம் நமக்கு பெருமை தானே. யாருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையா, யாரா இருந்தாலும் முதல்ல நம்ம ஆள் எவ்வளவு பெரிய இன்ஜினியரா இருந்திருக்காயா, கட்டட கலையில சிவில் இன்ஜினியரிங்ல. இப்ப இந்த கோவில்கள் நம்முடைய மரபு, ஓகே, ஆகவே இதை நான் பாதுகாக்கிறதுக்கு நான் 540 கோயில் லிஸ்ட் எடுத்துட்டேன், இத போற செய்ய போறேன். நினைக்கணும் அறநிலைத்துறை அரசுகிட்டே இருக்கட்டும், அப்பதான் நம்ம ஆட்சிக்கு வந்தா கோவில்கள் பூரா நம்ம கண்ட்ரோல வரும் அப்படித்தானே நினைக்கணும் ஒரு கட்சி, அரசியல் கட்சி. இவங்களை பத்தீங்களா, இவங்க ஆட்சிக்கு வர முடியாது தமிழ்நாட்டுல. ஆகவே இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு, நாங்க முதல்ல கோவிலுக்குள்ள புகுறோம் அப்புறமேல ஆட்சிக்கு வர்றோம். ஆகவே விஷயம் வந்து என்னன்னா, தனியார் கையில கொடுக்க பாக்குறாங்க கோவில்களை, ஆகவே கோவில் சொத்துக்களை கொள்ளையடிக்க அவங்க வழி பாக்குறாங்க. இதைத்தான் இந்து பக்தர்கள் இந்து மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பேன் நான். கண்டிப்பா கண்டிப்பாக சார்.